அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம ஒரு தகவல் வந்து அப்லோட் பண்ணுறோம்னா அது ப்ராப்பராக தான் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னால் கண்டிப்பாக பேக் ஃபைல் இல்லாமல் நான் அப்லோட் பண்ணவே மாட்டேன். அப்படி இல்லாட்டி நம்ம வீடியோ போட தேவையில்லை அப்படின்னு நாம் வந்து திங்க் பண்ணக்கூடியவோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ இந்த ரெண்டு நாளாக எனக்கு வந்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபோனில் நிறையா பேர் கால் பண்ணுறாங்க, எக்கச்சக்கமான பேர். அவங்க எல்லாத்தையும் கேட்குற ஒரே கேள்வி, ஜேடிஓ ரிசல்ட் எப்போ வரும் சொல்லுங்கள், எப்போ வரும் சொல்லுங்கன்னு கேட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, சார் இந்த மாதம் வரும்னு சொன்னாங்களே சார், முடிய போதுன்னு அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டு இந்த மாதம் வரும் தான் அவங்க பிளானரில் போட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்கிட்ட யாரும் ஃபோன் பண்ணி கேட்டாலும் இந்த மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளே இந்த ரிசல்ட்டை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், அதில் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஓப்பனாக, இந்த மாதம் ஜேடிஓ ரிசல்ட்டு வெளிவரும் அப்படின்னே வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இந்த மாதம் வராதுன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க நெட்டில் அவங்க பார்த்த அந்த கிளிப்பிங்கை எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க, ஒரு ஆர்டிக்கலை, இந்த மாதிரி ஜேடிஓ ரிசல்ட் வந்து இந்த மாதம் வராது அப்படின்னு. ஸோ ஆளாளுக்கு என்னமோ சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ப்ளீஸ் சார் நீங்கள் வந்து தெளிவுபடுத்துங்க, இந்த மாதம் முடிய போது இன்னைக்கு 29 ஆயிடுச்சு, நாளைக்கு 30 31 ரெண்டு தானே இருக்குது, என் வருமா வராதானுங்க, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது நம்மக்கிட்ட நிறையா பேர் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, எஸ்எம்எஸில் அனுப்புகிறாங்க, எல்லாருமே நம்மக்கிட்ட கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் பார்த்தா இந்த ரிசல்ட்டு வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு இது தாக்கமாக இருக்குது. ஸோ இந்த ஜேடிஓ ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம், கண்டிப்பாக இந்த மாதம் ரிசல்ட்டு வந்துடும், அதாவது முடிய போதே அப்படின்னா ரெண்டு நாள் இருக்குல்ல, 30 31 ரெண்டு நாள் இருக்குல்ல, இவ்வளோனா பொறுத்தோம் ரெண்டு நாள் நான் பொறுப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக அவங்க டிஎன்பிஎஸ்சி, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது டிஎன்பிஎஸ்சியோடைய ரிசல்ட்டு இது தான். இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஜேடிஓ பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு தான் போட்டிருக்காங்க. இதை ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், பல முறை நான் தான் ஜேடிஓக்கு ரிசல்ட்டு இந்த மாதம் வரும்னு சொல்லியிருக்கேன், அதை பற்றி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ஜேடிஓ ரிசல்ட் வந்து அடுத்த மாதம் போகாது, இந்த மாதம் வரும்னு போட்டிருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் ஜேடிஓ ரிசல்ட்டை பற்றி நம்ம கேட்டபோது நிறையா நம்மளுடைய யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய பசங்களும் கேட்டபோது, நம்மளுடைய பர்சனலாக கேட்டபோதும் அவங்க இந்த மாதம் கண்டிப்பாக வந்துடும் வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதம் கண்டிப்பாக வந்துடும் வெயிட் பண்ணுங்கள் தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர, இல்லை இந்த மாதம் வராதுன்னு சொல்லவே இல்லை. ஸோ ஜேடிஓ ரிசல்ட்டு கண்டிப்பாக ஆகஸ்ட் 31 வந்துடும். இன்றைக்கி தேதி 30 ஆச்சு 31 ஆச்சு, இன்னைக்கு நாளைக்கு 30 நாளைக்கு போடலாம், இல்லாட்டி நாளைக்கு கூட போடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் வந்து யார் சொன்னாலும் நம்பாதீங்க, அதுக்கு ஒரு யார் சொன்னாலும் அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல, ஒரு ஜியோ இருக்கணும், இல்லை பேக்கில் ஒரு ஃபைல் இருக்கணும், இல்லை சம்மந்தமான ஒரு அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் விட்ட ஒரு அறிக்கை இருக்கணும். இருந்தால் மட்டும் நீங்கள் நம்புங்க, ஃபீல் பண்ணுங்க, இல்லாட்டி இல்லாட்டி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணாதீங்க. டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டு பிளானரை 3 போட்டிருக்காங்க, 3 போட்டதுலேயுமே ஜேடிஓ ரிசல்ட்டு ஆகஸ்ட்னு மாற்றவே இல்லை. ஆனால் ரோடு இன்ஸ்பெக்டர் கூட செப்டம்பர்னு மாற்றி போட்டாங்க, நம்ம அப்போயே சொன்னோம் ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டு இந்த மாதம் வராதுன்னு. அதே மாதிரி அவங்க இந்த மாதம் வரலை, அடுத்த மாதம்தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஜேடிஓ ரிசல்ட்டை அவங்க மாற்றவே இல்லை. இது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டு, 3 மாற்றவே இல்லை, 3 விட்டதுலேயும் மாற்றவே இல்லை. செகண்ட் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு நம்மளோட நிறையா பேர் மெயில் பண்ணும்போதும் அவங்க வந்து ரிசல்ட்டு வந்து இந்த மாதம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்டபோது கூட அவங்க பண்ணுற ரிப்ளை என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதம் வந்துடும் வெயிட் பண்ணுங்கள், இல்லை லேட் இந்த முடிய போதே அப்படின்னா முடியலை, இல்லை 31 வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் யாரும் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இவ்வளவு பேரும் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளவு இன்றைக்கி மட்டும் இந்த வீடியோ போகிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மட்டுமே எனக்கு ஒரு 50 பேர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க, சார் இன்னும் வரல சார் வரல சார், அதுவே ரொம்ப எல்லோரும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய, சார் நான் ரொம்ப இதுக்காண்டி காத்திருக்கேன், இதுக்காண்டி நான் இன்னும் இந்த மாதிரி தள்ளி போகுது, எனக்கு டென்ஷனாக இருக்குது சார்,
மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்குலாம் நீங்கள் வந்து கொண்டு போகாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு ரிசல்ட் உண்மை தான், நீங்கள் படித்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அது எப்போ வருமோ அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக ஆகஸ்ட் 31 வந்து 31 வந்து சொல்லிட்டாங்க. நாட்கள் வந்து கிட்ட வந்துடுச்சு. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் மற்றவங்க ஒன்று சொல்கிறாங்க, பேப்பரில் ஆர்டிக்கலில் போடுறாங்க அப்படின்னு யாரும் இதை பற்றியும் ஃபீல் பண்ண வேணாம், இதை பற்றியும் நீங்கள் கவலையே படாதீங்க. ஏன் அப்படின்னா ப்ராப்பராக ரிசல்ட் வந்து ஆகஸ்ட்டு அப்படின் தான் இன்றைக்கி டேட்டு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டு வரதை முடிவு பண்ணக்கூடிய ஒரே அத்தாரிட்டி டிஎன்பிஎஸ்சியை தவிர வேறு யாரும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி சொன்ன அஃபீஷியல் ஆன்சர் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் ரிசல்ட்டு நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஆகஸ்ட் மாதம் இல்லை அடுத்த மாதம்தான் விடுவோம் சொல்லவே இல்லை அவங்க ஜேடிஓவுக்கு. அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க, அதை கேட்காதீங்க. கண்டிப்பாக ஜேடிஓ ரிசல்ட்டு இந்த மாதம் வந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் வரைக்கும் அஃபீஷியல் ஆன்சர். ஸோ அதை யாரும் மாற்றவும் முடியாது, அதை மீறவும் முடியாது. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு தவிர வேறு யாருக்கும் ரிசல்ட் எப்போ வரும் தெரியாது. டிஎன்பிஎஸ்சியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுகளுக்கே ரிசல்ட் எப்போ அப்லோடு பண்ணுறாங்களோ அப்போ தான் தெரியும், அவங்களுக்கு முதலே தெரியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அடுத்த மாதம் வரும், இந்த மாதம் வரும், இந்த மாதம் வராது அப்படின்னு யாரும் சொல்கிறதுக்கு எந்த விதமான அஃபீஷியல் தகவலும் கிடையாது. ஸோ ஒரு தகவல் வெளியே பார்த்தோம்னா அது உண்மையாக மட்டும் வருங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். அது என்ன சொல்கிறாங்க, சில பேர் சார் கேஸ்ட்டில் வராதுங்கிறாங்க அப்படின்னு, எதை பற்றியும் கொலப்படாதீங்க. அவங்க சொன்ன ஆன்சர் என்னென்னா ஆகஸ்ட்டில் பப்ளிஷ் பண்ணுவோம் அவ்வளோதான். ஆகஸ்ட்னு முடியல, ரெண்டு நாள் தான் மேலே, ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணோம் இந்த ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏன் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் இவ்வளோ பேர் ஃபீல் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஒரு பர்டிகுலராக ஒரு கஷ்டமாக இருக்குது. இவ்வளவு தூரம் இவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரிசல்ட் இப்படி டிலே பண்ணுறாங்களே அப்படின்னு அவங்க வந்து ஆகஸ்ட் சொல்லிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் முடிந்த பிறகு நம்ம ஃபீல் பண்ணால் ஒரு நியாயம் இருக்குது. ஸோ ஆகஸ்ட்னு முடிய ரெண்டு நாள் தான் இருக்குது, ரெண்டு நாள் இருக்கட்டும், ரெண்டு நாளோ ஒரு நாளோ அதுக்குள்ளே அவங்க கண்டிப்பாக விட்டுருவாங்க. ஸோ மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நீ காதில் வாங்காதீங்க. ஜேடிஓ எக்ஸாம் நல்லா பண்ணவங்க, நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆர்வமாக உள்ளவங்க பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அந்த ஆர்டர் ரிசல்ட்டு வந்தோடனே கண்டிப்பாக நம்ம வந்து அஃபீஷியலாக டிஎன்பிசி தான் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க இது வரைக்கும் சொன்னது கண்டிப்பாக வந்துடும், வெயிட் பண்ணுங்கள், 31 வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்டோம், அப்போ கூட என்ன சொன்னாங்க, அவங்க 31 வந்துடும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீ யாரும் ஒன்றும் பயப்பட வேணாம், கண்டிப்பாக ஆகஸ்ட் 31 ரிசல்ட்டு வந்துடும். வந்த உடனே நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் உங்களுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தா நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆகஸ்ட் 31 வந்துடும் தான் இன்றைக்கி நாங்கள் கால் பண்ணி கேட்டபோது கூட அவங்க சொன்னாங்க. அவங்க நான் மட்டும் இல்லை, நேற்று என் ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்டபோது கூட அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் ஃபோன் பண்ணி கேட்டபோது கண்டிப்பாக வந்துடும் தான் சொல்லியிருக்காங்க, அந்த வந்துடும் இந்த மாதம்னு. ஸோ யார்கிட்டையுமே அவங்க மாற்றி பேசவே இல்லை, ஒவ்வொரு டைம் பேசும்போதும் விறகு தான் பேசியிருக்காங்க. இந்த மாதம் வந்துடும், ஆனால் என்றைக்கு வருங்கிறத அப்லோட் பண்ணும்போது தான் தெரியும், ஸோ வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க. அப்படி சொல்லும்போது யார் சொன்னது ரிசல்ட் வராது இல்லாது போகாதுன்னு? ஸோ அதனால் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, கமெண்ட்லேயே பாருங்கள் அதிகமாக சார் எப்போ வருவோம் எப்போ வருங்கிறாங்க. சில பேர் இந்த மாதம் முடிய போது என்ன தான் இருக்குதுன்னு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம், கண்டிப்பாக வந்துடும், ஃப்ரீயாக இருங்க. இதை பற்றியும் அதை போட்டு திங்க் பண்ணாதீங்க, எப்போ தான் வந்து தான் ஆக போகுது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ கேஸ் இருக்குது, கேஸ் இல்லை, வருமா வராதா, இல்லை வந்து ஓவர் சீது வராது, ஜேடிஓ தான் வரும், ஏன்ட்டையே ஃபோன் பண்ணி அவ்வளோ சொல்கிறாங்க சார் கேஸ் இருக்காமல, அதனால் ஓவர் சீது வராதாமே, இதை மட்டும்தான் வருமாமே அப்படி அவன் சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னோடனே இல்லை இந்த மாதிரி கேஸ் இருக்காமல் வராதாமே அப்படி சொல்கிறான், அப்படி ஒரு டைப் கேட்குறாங்க. கேஸ் இருந்தால் எப்படி ரிசல்ட் போடுவாங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பல இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அஃபீஷியலாக ஆன்சர் இல்லாமல் அஃபீஷியலாக எதுவுமே எல்லாம் நம்பாதீங்க, அதுதான் நான் அப்புறம் சொல்கிறேன். யார் வீடியோ போட்டாலும் இருக்கலாம் வரலாம் அப்படிங்கிறது அஃபீஷியல் சொல்ல என்ன சொல்கிறாங்களோ அதான் நம்ம அக்செப்ட் பண்ணுமே தவிர, அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்க அப்படின்னா
கண்டிப்பாக நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அது நமக்கு ரொம்ப ஒரு மைண்டில் ஒரு நமக்கு ஒரு இதாக இருக்கும், ஒரு அழுத்தமாக இருக்கும். ரிசல்ட்டு ஒரு மேட்ரு நமக்கு எப்போ வருதோ அப்போ நம்ம அதை பற்றி நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், ஃபீல் பண்ணலாம். அது அடுத்த பட்சம் வரதுக்கு முன்னாலேயே நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணோம்னா நமக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் நம்ம சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக வந்துடும். நீங்களும் தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சேனல் நம்ம போகிற எல்லா வீடியோக்குமே பேக்கில் நம்ம ஜியோ தான் வீடியோ போடுறோம். நீ மற்றவங்க ஃபீல் பண்ணால் பரவாயில்ல, நீங்களே ஃபீல் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ தெளிவாக வீடியோ போட்டு போடும்போதே நீங்கள் வந்து சேல்ட் இன்னும் வரலையே வரையினு ஃபீல் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் யாரும் இதையும் நம்பாதீங்க. டிஎன்பிஎஸ்சி சொன்ன அஃபீஷியலு ஆகஸ்ட் மாதம் சார் வெளியிடுவோம். இன்னும் ஆகஸ்ட் முடிய ரெண்டு நாள் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். ரிசல்ட் வந்தோடனே நான் கண்டிப்பாக அஃபீஷியலாக நான் வந்து அப்லோடு பண்ணிடுறேன். ஸோ நீ யாரும் இதை பற்றியும் கலப்படாதீங்க. அவங்க போட்ட மூணு ரிசல்ட் இதுலேயுமே ரிசல்ட்லேயுமே ஆகஸ்ட் மாதம் தான் போட்டிருக்காங்க. செப்டம்பர்னு போடலை, அக்டோபர்னு போடலை, கேஸ் இருக்கு எதுவுமே போடலை. நீங்களாக ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. ஏதாவது ஒரு டவுட்னா இதுனா நான் கால் பண்ணி கேளுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ.